இந்த வண்டின்ற படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த முடிக்கிறதுக்கு முதலாளாக பார்த்தா தேனப்பஞ்சு சார் தான் சொல்ல முடியும். ஏன்னா பல பிரச்சனை வரும்போது தேனப்பஞ்சு சார் இந்த படத்துக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காப்ல. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணுறோம் சார். சார் அதுக்கப்புறம் இந்த வண்டி படம் கதாநாயகன் விதார்த்தனை வந்து உங்களுக்கு உங்களை பொறுத்துனா விதார்த்து எங்கெல்லாம் ரமேசன் தான். விதார்த்தனை வந்து விதார்த்தனை நான் எல்லாம் ஒரே ஊர் தான். எங்கள் சொந்த ஊர் வந்து தேவகோட்டம். நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்லி பல விஷயம் முயற்சி பண்ணியிருக்கோம். சரியாக இது வரைக்கும் அமையலை. ஸோ அந்த படம் இப்போ தமிழ்நாடு தேட்டருக்குலாம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விதார்த்தனை படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் லாஸ்ட்டாக அந்த குரங்கம்பு படம் பார்த்துருன்னு வச்சுக்கோ இப்போ விதார்த்தனை சொன்னேன். ஏன்னா படம் சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் படம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் நல்ல ஒரு டேரக்டர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா யதார்த்த குணம். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பழக மாட்டாப்ல, ரொம்ப அழகாக சூப்பராக பழகவாப்பில். ஸோ எனக்கு விதார்த்தனை வந்து இன்றைக்கி சினிமாவுக்கு வந்து வந்தது மெயின் காரணம் பார்த்திங்கன்னா வச்சுக்க நம்ம ராஜானு தான் சொல்லலாம். ஸோ இந்த படம் எனக்கு வண்டின்ற படம் எனக்கு கிடச்சதே வந்து நம்ம படத்தோட ஈபி ராஜானு தான் சொல்லலாம். சினிமாவுக்கு விதார்த்தனை கூட்டந்தது அவர் தான். அவர் விதார்த்தனை கூட நிறைய மேடையில் சொல்லியிருக்காப்புல. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நடித்த எல்லா ஆர்டிஸ்டும் சரி, விதார்த்தனும் சரி, சாந்தினியும் சரி, ஸ்ரீராம் சரி, கிஷோரும் சரி, அருள்தாசனும் சரி, ஜான் விஜயனும் சரி, எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. நேற்று கூட நான் ஜான் விஜயன் கிட்ட பேசிட்டேன் நைட்டு. நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்துருக்கேன் அப்படின்னு அவர் உடனே சொன்னாப்பில். நான் நடிச்சது நல்லா இருக்கா அப்படிங்கிட்டாப்பில். ஏன்னா நான் இப்படி தவிர்த்தா கேட்குறேன், நல்லா இருக்குங்க அப்படின்னேன். இல்லை உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னாரு. இல்லை உண்மையிலே நல்லா இருக்கேன் அப்படின்னேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எத்தனை படம் நடித்தாலுமே அவர் வந்து எந்த படம் நடித்தாலுமே அவர் முதல் படமாக தான் பார்க்குறாப்பில். ஸோ வந்து இது வந்து நான் அடுத்த படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல ஈகோ இல்லாமல் அவர் இறங்கி அழகாக பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. இந்த படம் கண்டிப்பாக வெட்டி வரையணும். அதே மாதிரி சின்ன சின்ன படங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு தேட்டர்ஸ் வந்து கிடைக்காமலே வந்து மறைஞ்சிருது. ஸோ நம்ம நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்ல படத்தை எடுத்திருக்கும் போது சின்ன படத்துக்கு முதல் கடவுள்னு சொன்னால் நான் பத்திரிகையாளர் மட்டும்தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்திரிகையாளரும் சரி, ஆன்லைன் ப்ரொமோஷன் சரி, ஆஃப்லைன் ப்ரொமோஷன் சரி, எந்த விதமான ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, இந்த படத்தை உங்களால் மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ என்னன்னா, சமீபத்தில் பார்த்தா ரெண்டு மூணு படங்கள்லாம் பார்த்தேன். சரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்ல படம். ஸோ பார்த்து தேட்டரில் போய் நிற்கலை, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ வண்டின்ற படம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து மக்களுக்கு ரிவ்யூ கொடுங்க. மக்கள் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. பார்த்துருக்கப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னா, தேட்டர் சென்டர்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அது கிடைக்கும் போது என்னன்னா, எங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ப்ரொடியூசருக்கு அடுத்த படம் ஒரு லைஃபாக கிடைக்கும். ஸோ அவர் வந்து அந்த காசை வச்சு அவர் வந்து பெருசாக வந்து காரு பங்களா எதுவும் வாங்க போடல, அடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணணும்.